ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூனிக்கான குழந்தைங்க. ஸோ உங்களுக்கு சொல்ல போகிறோம்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளை நீ இந்த வயசுலேயே வந்து நீ இப்படி ஓட ஆரம்பிச்சிட்ட, இந்த வயசுலேயே நீ பாட ஆரம்பிச்சிட்ட, இந்த வயசுலேயே நீ நடக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு நம்ம அம்மா அப்பா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூனிக்கான குழந்தைங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதை லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபேக்ட் ஒர்க் சேனல் தான் உங்கள் ஜித். நீங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் ஒன்ல பார்த்தீங்கன்னா முன் பேக்கர்னேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன். ஸோ அந்த பையனுக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 வயசு ஆகுது. அவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவனோட கண் இமையும் ஐப்ரோஸும் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும். ஸோ எவ்வளோ நீளம்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர், அதாவது அவனோட கண் இமையை அவனோட சீக் வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்ககிட்ட இருக்க ஸ்பெஷல் தான். இவன் என்ன சிறப்பாக ஏதாவது பண்ணுறானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது, நார்மல் ஹியூமன் லைஃப் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் ஃபுட்பால் வந்து நல்லா ஆடும். நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், அவா கிளார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை. ஸோ இந்த பெண் குழந்தைகிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பார்க்க நல்ல வெள்ளை அழகாக தானே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் ஆனால் அந்த கலர் தாங்க அவங்களுக்கு இருக்க யூனிக்னஸ். ஆமாங்க. ஸோ இந்த குழந்தைக்கு வந்து யாருக்கு பிறந்திருக்காங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆப்பிரிக்கன்ஸ், அதாவது 2 பிளாக்ஸுக்கு பிறந்தவங்க கலர். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட அவங்களுக்கு இந்த வெள்ளையாக இந்த குழந்தை பிறந்திருக்கு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல மெலனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அது பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா ஜெனடிக் இல்னஸ், அதாவது ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த இல்னஸ் வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அப்படியான்னு கேட்டிங்கன்னா, அவங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசுலேயே மாடலாக மாறிட்டாங்க. நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், எலிஸ்டன் ராபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை. ஸோ இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்களோட ஐக்யூ தாங்க. ஸோ அவங்களோட ஐக்யூ லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 156, அதாவது ஐன்ஸ்டீனோட ஐக்யூ 160, இவங்களோட ஐக்யூ 156, அதாவது 4 தான் கம்மி. ஸோ இந்த குழந்தைங்கிட்ட ஏன் ஐக்யூ ஏன் இவ்வளோ 156 வந்து ரேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஒரு நார்மல் பர்சனோட ஐக்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 110 வரைக்கும் தான் இருக்கும். நார்மல் பர்சன் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கன்னா 110 இருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 to 130 இருக்கும். ஜீனியஸா அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களது 140 கிட்டே இருக்கும். பட் ஆனால் 156ன்றது ரொம்ப 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 அதிகம். ஸோ இந்த குழந்தை வந்து வெறும் 5 மாசத்துல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க முதல் வார்த்தையே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் 8 மாசத்துல அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 மாசத்துல ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குழந்தை ஸ்பெஷல் தானே? நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், மிலியானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி பெண் குழந்தை. ஸோ இந்த பெண் குழந்தைக்கு என்ன யூனிக்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோவை பாருங்களேன். ஆமாங்க, அவங்களோட பைக் கலர் ஏர் தாங்க. ஸோ இந்த பைக் கலர் ஏர் வந்து அவங்களுக்கு தானாக வந்தது கிடையாது. ஸோ இது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஜென்ரேஷன் பேக் ஸோ அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அதை அவங்க ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணி இப்போ ஜெனட்டிக்காக வந்திருக்கு. ஸோ இது வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பிக்மெண்ட் வந்து உங்கள் முடியில் கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் பிக்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வருமா? நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், ஜாரி ஜலனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி பெண் குழந்தை. ஸோ இந்த பெண் குழந்தைகிட்ட என்ன யூனிக்னஸ்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ப்ரிட்டினஸ். ஆமாங்க, அவங்களோட அழகு தாங்க. ஸோ இந்த ப்ரிட்டினஸ் வந்து அவங்க அம்மா வந்து சின்ன வயசில் வந்து ஒரு 5 வயசு ஆகும்போது ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போடுறாங்க அவங்கள ஃபோட்டோ எடுத்து. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து 50,000 likes கிடைக்குது. இன்டர்நேஷனல் லெவலில் பெருசாகிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லவே வேணும், அவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஒரு சைல்டு மாடலாக வந்து மாறிட்டாங்க. நம்பர் 6 ஃப்ரெண்ட்ஸ், நரேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி பெண் குழந்தை. ஸோ இந்த பெண் குழந்தைகிட்ட என்ன யூனிக்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட கலர் தாங்க. ஸோ அவங்க யாருக்கு பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பினத்தவர்களுக்கு பிறந்த ஒரு குட்டி பெண் குழந்தை தான். ஸோ இந்த பெண் குழந்தை வந்து எப்படி இந்த கலரில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆல்பினோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெனட்டிக் டிசார்டர். ஸோ அதனால தான் வந்து இவங்க இந்த கலரில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஆல்பினோ மாடலாக மாறிட்டாங்க. அதாவது அவங்க ஒரு மாடலாக, குட்டி பெண் குழந்தை மாடலாக வந்து மாறிட்டாங்க. நம்பர் 7 ஃப்ரெண்ட்ஸ், சஹாட் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை. ஸோ இந்த பெண் குழந்தைகிட்ட இருக்க என்ன யூனிக்னஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒபேசிவ் சைல்ட் இந்த குழந்தை. அதாவது ரொம்ப ஃபேட் இருக்கிற வெயிட், நார்மல் வெயிட் கிடையாது, ரொம்ப அதிகமான வெயிட். ஆமாங்க, இவங்க 8 மாசம் இருக்கும்போதே அவங்களுக்கு 17 கிலோ, அப்போ ரொம்ப வெயிட் அதிகம் தானே. ஸோ இந்த மாதிரி அவங்க அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 8 மாசங்கப்புறம் ஒரு 10 வயசு குழந்தை எப்படி சாப்பிடுமோ அவ்வளோ வந்து நார்மலாக 8 மாசங்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து அவங்கள வந்து ரொம்ப ஃபேட் ஆகிடும். அவங்களோட ரெஸ்பிரேஷன், அதாவது மூச்சு விடுறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். நம்பர் 8 ஃப்ரெண்ட்ஸ், மேடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி அழகான பையன். ஸோ அவனுக்கு இருக்க யூனிக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனோட ஐ கலர் தாங்க. இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் கலர் இருக்குது. ஸோ ரெண்டு கண்லேயுமே பிளாக் கலர் இருக்குது. சில பேருக்கு வேறு கலர் இருக்கும், ரெண்டு கண்லேயுமே இருக்கும். பட் ஆனால் இந்த பையனோட கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜெனிக் டிசார்டர் தான். ஸோ இவனுக்கு இருக்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஒரு ஐயில் வந்து வேறு கலரும், இன்னொன்று ஐயில் வேறு கலரும் இருக்கும். ஸோ இது ஓகே. ஆனால் வந்து அவனோட ஃப்ரெண்ட், அவனோட கேட்டை பார்த்தீங்கன்னா, அதுக்கும் அதே டிசார்டர் தான். ஸோ அதுக்கும் அதோட கண்ணில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலராக இருக்கும். ஸோ லக்கியான பையன் தான் அவன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கூடவே ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தெரியணுமா, ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ கூடி சீக்கிரம் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபேக்டர் வெக் சேனல் நான் தான் உங்கள் நீங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.